ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். பாருங்க, கேட்டுட்ருந்தீங்க தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதை என்ன ப்ரோ ஆச்சுன்னு. ஸோ அதுக்காக இந்த காணொலி இப்போ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது புரிஞ்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து விருதாச்சலம், திருச்சி, அப்படியே தென் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டப்ளிங். இதே போல் விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, உங்களுக்கு திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அப்புறம் தூத்துக்குடி. ஸோ இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். இது எதுக்காக பண்ணுறாங்க? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ விழுப்புரம் விருதாச்சலம் ரயில் பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அரியலூரில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதே போல் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ வரிசையாக இருக்குது உங்களுக்கு. அந்த போகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு சரக்கு ரயில் போக்குவரத்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ சரக்கு ரயிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை ஒட்டினா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இரட்டை ரயில் பாதையாக இருக்கிறாங்க. இப்போது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் வந்து காரைக்கால் ரயில் பாதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, கிட்டத்தட்ட பயணிகள் ரயில் சேவை மிகவும் குறைவு, ஆனால் சரக்கு ரயில் போக்குவரத்து மிகவும் அதிகம். அதே காரணமாக தான் திருச்சி தஞ்சாவூர் பாதையை இரட்டை ரயில் பாதையாக ஆக்குறாங்க. இப்போ தஞ்சாவூர் வந்து காரைக்கால் ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதைக்கு ஆய்வு பணிக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே என்பது சரக்கு போக்குவரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதையே நம்ம பாதையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விழுப்புரம் மயிலாடுதுறை ஃபஸ்ட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர், ஏன் அதே அதுக்கப்புறமா நம்ம பாதைக்கு வராங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால்லேருந்து புதுச்சேர்த்துவத்துக்கு கோல், அதாவது நிலக்கரி ஏற்றிட்டு போகிற சரக்கு ரயில் அதிகம். அதே காரணமாக வச்சுதான் விழுப்புரம் கடலூர் டு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை டு திருவாரூர் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேஜ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, மயிலாடுதுறைந்து தஞ்சாவூர் முடிக்கிறாங்க. லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மிகவும் பயணிகள் ரயில் சேவை நம்ம பாதைக்கு பொறுத்த வரைக்கும் 100% இயங்கிட்டு இருக்கு. ஆனால் சரக்கு ரயில் போக்குவரத்துக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்குற காரணமாக தான் நம்ம பாதைக்கு இரட்டை ரயில் பாதை ஆகுவதற்கு மிகவும் தாமதம் ஏற்படுகிறது. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அரசியல் தலைவர்கள் கண்டிப்பாக ஒரு அழுத்தம் கொடுத்தாலே ஒட்டி கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மிக அதாவது மகாமகம் முன்பாக முடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எப்படி பண்ண போகிறாங்க, அதனால் ஏதாவது ரயில்வே ஒரு விஷயம் மட்டும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரக்கு போக்குவரத்து எங்கே அதிகமாக நடைபெறுகிறாரோ அந்த பாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால தான் அங்கே டப்ளிங் வருது, இரட்டை ரயில் பாதை வருது. நம்ம பாதைக்கு ஆல்ரெடி ஜேஎம் சொல்லியிருப்பாங்க, முன்னாடி இருந்தவர், 75% குறைவாக இருக்கிற காரணமாக இங்கே ஒன்றும் இரட்டை ரயில் பாதைக்கு தேவை இல்லை. இந்த பாதை இரட்டை ரயில் பாதை, அதாவது தஞ்சாவூர் விழுப்புரம் பாதை இரட்டை ரயில் பாதைக்கு தேவை இல்லை என்று அப்பொழுதே பதில் அளித்தார்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் குரல் கொடுக்க ரயில்வே அமைச்சர் பரிசீலனையில் உள்ளது, இதே ஒரு வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன பண்ணுறது, இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம அவங்க எல்லா இதுவும் கேள்வி கேட்கும்போது இதே பதிலெலாம் அவங்க சொல்லி, பரிசீலனையில் உள்ளது, பரிசீலனையில் உள்ளது, ஆக்சுவலாக சர்வே எப்போயும் எடுத்து முடித்தாச்சு. பட் மக்களுக்கு யாராவது எப்படி சொல்கிறது, இருக்குங்கிறோம் இல்லை, அந்த மாதிரி யாரோ இல்லைன்னு சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க இருக்குது, ஆனால் இல்லை. ஸோ இதே காரணமாக வச்சுக்கிறான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம். எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பாதைக்கு வரணும். ஏன்னா நம்ம பயணிகள் ரயில் சேவையை மனதில் வைத்துக்கொண்டு, 100% இயங்கிட்டு இருக்கிற பயணிகள் சேவை மனதில் வைத்துக்கொண்டு இரட்டை ரயில் பாதை அனுமதி கொடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இனி வருங்காலத்தில், இப்போ இல்லைன்னா கூட இனி வருங்காலத்தில் ரயில்வே போக்குவரத்து மிகவும் முக்கியத்துவமாக இருக்கும். அதுக்காக இப்போ ஏதோ நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு சொன்னது அதுதான், அதாவது ரயில்வே என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அஷ்ரோ ஒரு முன்னாடி காணொலி இப்போ பண்ணியிருப்போம், எந்த ஊருக்கு சரக்கு ரயில் போக்குவரத்து இல்லையோ அந்த ஊரை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிடணுன்னு
ரயில்வே போர்டு அப்போயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அரசிய தலைவருக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற காரணமாக அதை அப்படியே வாபஸ் பண்ணுறாங்க. இல்லைனா நம்ம நேரம் திருநெல்வேலி திருச்செந்தூர் பாதையே மூடு விழா பண்ணுவோம். ஏன்னா அந்த அங்கே பாதைக்கு இன்னைய வரைக்கும் சரக்கு ரயில் போக்குவரத்து இல்லை. ஸோ அதை அந்த பாதையை மூடு விழா பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் ரயில்வே போர்டு வந்து கடைசி நேரத்தில் அதை மாற்றிட்டாங்க. அந்த இது அப்படியே ஆனால் இதுதான் கொரோனாக்கு அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதனால தான் இதை வந்து மனதில் வைத்து கொண்டு தான் அவங்க சொல்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும் என்ன நண்பர்.